ஹாய் மக்களே, வெல்கம் டு மீரா ஸ்மித சேனல். ஸோ இன்றைக்கி நம்மளோட வேஸ்ட் ப்ராடக்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிக்விட் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ வாஷிங் மிஷினில் ஊற்றுற லிக்விட் பாக்ஸ், ஸோ அது காலியான வாட்டி அதை வச்சு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹேண்டில் உள்ள ஒரு லிக்விட் பாக்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து ஒரு யானை கார்ட்டூன் யானை ஃபேஸில் நான் வரைஞ்சிக்கிட்டேன் மார்க்கர் யூஸ் பண்ணி, பிளாக் மார்க்கர், சிடி மார்க்கர் அந்த மாதிரி சொல்லுவாங்களே, ஸோ அதை யூஸ் பண்ணி நான் வந்து வரைஞ்சிக்கிட்டேன். ஸோ நான் வந்து எப்படி வரைஞ்சிருக்கனோ அதே ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எங்கெங்கெல்லாம் வரைஞ்சிருக்கனோ அதை விட்டுட்டு மீதி இடத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ அப்போ வந்து அந்த யானை ஷேப் வரும். ஸோ அதுக்காக ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் லைட் கிளியர் அடிக்குது, சரியாக தெரியலையே. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெண்டு காது வரைஞ்சிருக்கேன். ஸோ அந்த தந்த மாதிரி அந்த ஹேண்டில் பாரை வச்சு மேலே கண்ணெல்லாம் வரைஞ்சிருக்கேன். ஓகேவா, இப்போ நம்ம அதே ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ ஒரு யானை ஷேப்பில் இருக்குது. ஸோ இது நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். எனக்கு வந்து பிங்க் கலர் பெயிண்ட் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ நான் பிங்க் கலரில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை. மிக்சிங் ஒர்க் நடக்கு. ஓகே, இதோட கலர் லைட்டாக தான் இருந்துச்சு, பட் எனிவே எனக்கு பிங்கியான தான். ஸோ நீங்கள் இது யானை ஆர்கனைசர் மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது உள்ளே போட்டு வச்சுக்கலாம், இல்லை பூச்செடி வச்சுக்கலாம், இல்லை ஏதாச்சும் குட்டி குட்டி திங்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.